மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் தமிழ் மொழி பாடத்தினுடைய ஒலிபேறுபாட்டு சொற்கள் பற்றிய விவரங்களை பார்க்கலாம். சென்ற வகுப்பிலும் நாங்கள் ஒலிபேறுபாட்டு சொற்கள் பார்த்திருக்கின்றோம். அதில் 8 சொற்களுக்கான கருத்துக்களும் பார்த்திருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் அதனுடைய மிகுதி பகுதியை நாங்கள் இன்றைய தினம் பார்க்கலாம். சரியா இல்லையா? சரி, பார்ப்போம். ஒலிபேறுபாட்டு சொற்களினுடைய கருத்துக்கள் தான் பார்க்க போகிறோம். சரியா? ரைட். இன்றைய நாங்கள் பார்ப்பதனுடைய முதலாவது விடயம், முதலாவது நீலம். நீலம் என்றது ஒரு நிறம், நீல நிறம். சரி, வானம் நீல நிறமாக காட்சியளித்தது. வானம் நீல நிறமாக காட்சியளிக்கின்றது. நீல வானம், என்ன பிள்ளைகள்? நீல வானம். சரியா? அவ நீல நிறம் என்றதை வச்சுத்தான் நாங்கள் இங்க நீலம் ஒரு நிறம் என்று சொல்லி பார்க்கிறோம். சரியா பிள்ளைகள்? இனி இரண்டாவது பார்க்கலாம், நீளம். இரண்டாவது நீளம். நீளம் என்றது அளவை குறிக்கிறது. நீள அளவை குறிப்பதுதான் நீளம். நீள அளவை குறிப்பதுதான் நீளம். சரியா பிள்ளைகள்? அப்ப நீளம் ஒரு நிறம், நீளம் ஒரு அளவை முறை, அளவீட்டு முறை. சரியா பிள்ளைகள்? அளக்கிறான், நீளத்தை அளக்கிறான். ஒரு கதவினுடைய அல்லது ஒரு அறையினுடைய நீளம். சரி, அவ நீளம் பாய்கிறோம். நீளம் பாய்தல் எங்களுக்கு இருக்க, நின்று நீளம் பாய்தல், நின்று நீளம் பாய்தல். அப்ப நீளம் என்றது ஒரு அளவு பெயர், ரைட். அளவை குறிக்கின்ற ஒரு சொல்லான் நீளம். சரியா? அப்ப நீளம் அடுத்தது நீளம். அவ அந்த ஒலிபேறுபாட்டை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கோ. நீளம் நீளம் இல்ல, நீளம் நீளம். சரியா பிள்ளைகள்? ரைட். இனி மூன்றாவது பாருங்கள். மூன்றாவது சொல்லப்படுது புலி. என்ன பிள்ளைகள்? புலி. புலி என்றது ஒரு மிருகம். புலி என்றது என்ன பிள்ளைகள்? ஒரு மிருகம். லி, புலி. சரியா? அடுத்தது புலி. ஒரு மிருகம் என்றது புலி என்று பார்த்திருக்கிறோம். புலி கறிக்கு பயன்படுவது, சுவையூட்டியாக பயன்படுவது. கறிக்கு சுவையூட்டியாக பயன்படும், கறியை சுவையூட்டுறதில புளிக்கும் உப்புக்கும் முக்கிய பங்கு இருக்கிறது. ஆக இங்க வந்து புலி என்றது கறிக்கு பயன்படுவது. புலி ஒரு மிருகம், புலி கறிக்கு பயன்படுவது. சரியா பிள்ளைகள்? அப்ப புலி அடுத்தது புலி. புலி ஒரு மிருகம், புலி கறிக்கு பயன்படுவது. சரியா பிள்ளைகள்? பாருங்கோ, நீளம் ஒரு நிறம், நீளம் அளவை குறிக்கிறது. புலி ஒரு மிருகம், புலி கறிக்கு பயன்படுவது. ஏற்கனவே ஒலிவேறுபாடுகளுக்கு அமைய இவ்வாறான சொற்களை வாசித்து காட்டியிருக்கிறது. சரியா பிள்ளைகள்? நீளம் நீளம், புலி புலி. சரியா? ரைட். இனி நாங்கள் அடுத்த ஒலிவேறுபாட்டு சொற்களை பார்க்கலாம். பாருங்கள் அடுத்தது ஐந்தாவது, என்ன பாருங்க ஐந்தாவதுல இங்க இருக்கு வலை. இது வலை. ஆறாவது வலை. இது வலை, இது வலை. வலை மீன் பிடிக்கும் வலை. சிலந்தி தனது எச்சிலால் வலை பின்னும். சிலந்தி தனது எச்சிலால் வலை வலை பின்னும். சரி, அப்ப வலை என்ன? நாங்கள் ஆங்கிலத்தில் அழைக்கிற நெட் என்று சொல்லுவோம். சில வேளையில நெட் போல், வலைப்பந்து.
ரைட். அப்ப மீன் பிடிக்கும் வலை, வலை வலைப்பந்து, சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்கள் வலை என்றதுக்கு வெவ்வேறு வகைகளில வசனங்களையோ கருத்தையோ உருவாக்கி கொள்ளலாம். அதற்காகத்தான் வலை வலைப்பந்து. சரி, ரைட். அடுத்து ஆறாவது பாருங்க, வலை வீட்டுக்குரிய வலை, மரம், ரைட். புற்று, என்னது? புற்று. புற்றுக்கு இன்னொரு பெயர் வலை. எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் என்று சொல்றோம், என்ன? அப்ப அது வலை. இது வலை, வீட்டு வலை. புற்று, எலிப்புற்று, என்ன? ரைட். பாம்பு புற்று, என்ன? ரைட். அப்ப வலை 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 வலை. நீங்க அடுத்தது வாழை, என்னது? வாழை, என்ன பிள்ளைகள்? வாழை பாருங்கள். ஏழாவது வாழை, ஒரு வகை மீன், வாழை மீன், என்னது? வாழை மீன், என்ன பிள்ளைகள் அது? வாழை மீன், ஒரு வகை மீன், சரியா பிள்ளைகள்? ரைட். எட்டாவது வாழை, ஒரு மரம், வாழைப்பழம், வாழைப்பழம், ரைட். வாழை ஒரு மரம், வாழை ஒரு வகை மீன், வாழை மீன், சரியா பிள்ளைகள்? அப்ப உச்சரிப்பும் கருத்தும் வேறுபட்டிருக்கின்றன, என்ன? சொற்களுக்கிடையில இருக்கின்ற உச்சரிப்பை சரியாக உச்சரிக்க வேண்டும், சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப பாருங்கள், வலை 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 வலை, வாழை வாழை, வாழை மீன் வாழை மரம், வாழை மீன் வாழை மரம், ரைட். வலை வலை, சரியா பிள்ளைகள்? அப்ப சரியாக உச்சரிப்போம். சரி, அப்ப எட்டு சொற்கள் இன்று நாங்கள் பார்த்திருக்கிறோம், ரைட். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்ததை நாங்கள் பார்க்கலாம். அடுத்த பயிற்சி வந்து இந்த ஒலி வேறுபாட்டு சொற்களை வைத்துக்கொண்டு, இந்த ஒலி வேறுபாட்டு சொற்களை வைத்துக்கொண்டு நாங்கள் வசனங்களை எழுத வேணும், கருத்துள்ள வசனத்தை எழுத வேணும், சரியோ? ரைட், சரியானே? அப்ப முதல்ல ஒலி வேறுபாட்டு சொற்களை வாசித்தோம், என்ன? ரைட். வாசித்ததை எழுதுவதற்கு பயிற்சி எடுத்தோம். இப்ப பிறகு அந்த ஒலி வேறுபாட்டு சொற்களுக்குரிய கருத்துக்களை அறிந்து கொண்டோம். இப்ப என்ன செய்ய போறோம்? கருத்தையும் அறிந்துட்டோம். அப்ப இதுக்கு ஏற்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்? நாங்கள் கருத்துள்ள வசனம் உருவாக்க போறோம், கருத்துள்ள வசனத்தை உருவாக்க போகின்றோம், சரியா? ஒலி வேறுபாட்டு சொற்களுக்கான வசனத்தை தான் உருவாக்க போறோம், சரியே? ஒலி வேறுபாட்டு சொற்களுக்கான வசனத்தை தான் நாங்கள் உருவாக்க போகிறோம், சரியா பிள்ளைகள்? ரைட். பாருங்க, முதலாவது உளவு, என்ன பிள்ளைகள்? முதலாவது உளவு. உளவு என்றது உளவுதல் என்று பொருள்படும் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம். உளவு என்றது என்ன பிள்ளைகள்? உளவுதல் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். சரி, இங்க உளவுதல், உளவு, என்ன? நோயாளி, என்ன? நோயின் தாக்கம், என்ன? தாங்காது அங்குமிங்கும் உளவித்திருந்தார், அங்குமிங்கும் உளவித்திருந்தார். அப்ப நாங்கள் போடுறோம், என்ன? அந்த நோயாளி அங்குமிங்கும் உளவித்திருந்தார், அல்லது பிள்ளைகளை காணாது தந்தை அங்குமிங்கும் பயத்தோடு உளவித்திருந்தார். ஏதோ ஒரு வகையில உளவுதல் என்ற கருத்துப்பட வசனத்தை உருவாக்கினால் சரி, சரியா பிள்ளைகள்? உளவு என்றது உளவுதல், உளவுதல், என்ன? உளவு என்றது உளவுதலை குறிக்கும், உலாவுதல். எங்க உலாத்துறா என்று சொல்லி நாங்கள் கேட்போம், என்ன? உளவித்திரிதல், உலாவுதல், ரைட். அப்ப
அவர் நீண்ட நேரம் உலவித் திரிந்தார் அவர் நீண்ட நேரம் உலவித் திரிந்தார் சரியா பிள்ளைகள் ரைட் உலவு இரண்டாவது உழவு உழவு தொழில் ரைட் உழவர்கள் வயலை உழுதனர் இங்கு உழவு அது ஒரு உழவு தொழில் சரி அப்போ உழவு தொழில் செய்வோரே உலகில் உள்ளவர்களை காக்கின்றனர் அதனுடைய அர்த்தம் அதாவது இந்த உழவு தொழில் உழவு தொழில் செய்வோர் தான் எங்களுக்குரிய உணவு கிடைப்பதற்குரிய உணவு கிடைப்பதற்குரிய காரணகர்த்தாக்களாக இருக்கிறார்கள் என்ன சரி அப்போ உழவு என்ன அவர்கள் உழவு தொழிலில் ஈடுபடுகின்றனர் விவசாயம் என்ன உழவு தொழிலில் ஈடுபடுகின்றனர் அவர்கள் உழவு தொழிலில் ஈடுபடுகின்றனர் அப்போ உழவு என்றது ஒரு விவசாயம் பயிர் தொழில் என்னது பயிர் தொழில் என்று சொல்லி நாங்கள் பார்த்து கொள்ளலாம் சரியா பிள்ளைகள் இது ஒரு பயிர் தொழில் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம் அப்போ பாருங்கள் உழவு சரியா மூன்றாவது அடுத்தது நாங்கள் இப்போ பார்க்கிறோம் கலை என்பது வித்தை என்று பொருள்படும் என்று நாங்கள் பார்க்கலாம் ரைட் அப்போ எழுதுவோம் என்ன இப்போ கலைகள் என்ன நடனம் ஒரு கலை ஓவியம் ஒரு கலை ரைட் சிற்பம் ஒரு கலை ரைட் இப்படி நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டுக்களை சொல்லலாம் அப்போ வசனத்தில் எழுதுகிற போது என்ன ரைட் எமது பிரதேசத்தில் கலைகளை வளர்க்கின்ற பல்வேறுபட்ட கலைஞர்களும் இருக்கின்றார்கள் இது ஒரு நீண்ட வசனம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றதுக்காக சொல்லப்படுது கலைஞர்கள் ஏன்னா இந்த கலைகளை வளர்ப்பவர்கள் ஓவிய கலையை வளர்ப்பவர்கள் நடனக்கலையை வளர்ப்பவர்கள் சிற்பக்கலையை வளர்ப்பவர்கள் இசையை வளர்ப்பவர்கள் இசைக்கலை ஏன்னா இப்படியாக கலையை நாங்கள் சொல்லலாம் அப்போ நாங்கள் பார்த்தோம் கலை என்பது வித்தை அறிவு என்று சொல்லியும் பார்க்கிறோம் ஏன்ன கல்வி ரைட் அந்த வகையில் கலைகள் அறுபத்து நான்கு ஆகும் அதனால நான் சொல்கிறோம் ஆய கலைகள் 64 என்ன கல்வியை பெறுகின்ற சரஸ்வதியை வேண்டி சொல்கிறோம் ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை என்று சொல்லி சொல்கிறோம் அப்போ கலைகள் 64 எத்தனை பிள்ளைகள் கலைகள் இருக்கு 64 கலைகள் இருக்கின்றன சரியா ரைட் இனி கலை என்ன நீங்கள் இனி படிப்பீர்கள் களை பிடுங்காத பயிர் காட்பயிர் ரைட் அப்போ களை என்றது நாங்கள் விரும்பி நடுகின்ற வைக்கின்ற பயிர்களை விட்டு ஏனியவற்றை சொல்லலாம் வேற்றுப்பயிர் சரியா பிள்ளையர் அப்போ விவசாயிகள் விவசாயிகள்
களைகளை பாருங்களா, சரியா பிள்ளைகள் பாருங்கோ, களைகளை அழிக்க அழிக்க போராடுகின்றனர். ஏனென்று சொன்னால் களைகளை அழிக்க போராடுகின்றனர். களைகளை அழிக்க போராடுகின்றனர் ஏனென்று சொன்னால் பயிரை நட்டு அதனை வளர்த்தெடுத்து உரிய பலனை அனுபவிக்கின்ற விதைக்கும் களைகளினுடைய தாக்கம் அந்த பயிர்களை என்ன செய்யும், பெரும் தாக்கத்துக்கு உள்ளாக்கும். தாக்கம் வந்து விவசாயிகளை நஷ்டமடைய வைக்கும். அதை அழிப்பதற்குத்தான் இந்த விவசாயிகள் பல்வேறுபட்ட முறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறார்கள். களை நாசினி அடிக்கிறார்கள், களைகளை பிடுங்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இப்படி நாங்கள் பல இந்த விவசாயிகள் பல முறைகளை கடைபிடிக்கின்றார்கள். அப்போ களை என்றது நாங்கள் விரும்பி நடுகின்ற பயிர்களை தாக்குகின்ற முதல் எதிரி என்று சொல்லி சொல்லலாம். நாங்கள் விரும்பி நடுகின்ற பயிர்களை பயிர்களினுடைய வளர்ச்சியை குறைவடைய செய்திடும். இந்த களைகளுக்கு இருக்கிற தன்மை அதுதான், சரியா? அப்போ களை என்றது வேற்று பயிர். நாங்கள் விரும்பி நடாத, நாங்கள் விரும்பி நட்ட பயிர்களுக்குள் பயிர்களை தாக்குகின்ற ஏனிய பயிர்கள் இவைதான் களைகள், ஏனிய தாவரங்கள். சரியா பிள்ளையர்? தை களைகள். அப்போ உழவு உழவு களை களை நான்குக்கும் உரிய வசனங்களை உருவாக்கியிருக்கிறோம். இந்த நான்கு சொற்களுக்கும் இப்படித்தான் வசனம், இதே வசனம்தான் எழுத வேண்டும் என்ற தேவையில்லை. உங்களுடைய இயலுமை, உங்களுக்கு இதனுடைய அர்த்தம் விளங்கி கொண்டதற்கு இணங்க உங்களால் இயன்ற அளவுக்கு கருத்துடையதான நல்ல வசனத்தை உருவாக்கி எழுதலாம், சரியா பிள்ளைகள்? அப்போ கஷ்டப்பட தேவையில்லை. அன்றாடம் நாங்கள் அறிந்த தெரிந்த விடயங்கள் ஏற்கனவே ஒலிவேறுபாடுகளுக்கு ஏற்ப வாசித்தாச்சு. பொருள் அறிந்து போட்டோம், ரைட்? பொருளையும் அறிந்து வச்சிருக்கிறோம். அப்போ நாங்கள் அந்த பொருள் உணர்த்தும்படியாக நாங்கள் ஓரளவுக்கு வசனத்தை உருவாக்கலாம், வசனத்தை உருவாக்கி கொள்ளலாம், சரியா பிள்ளைகள்? அப்போ மறக்காதேங்கோ, உழவு உழவுதல், உழவு பயிர் தொழில், உழவு தொழில், கிளை ஆய கிளைகள் 64 கிளைகள் வித்தைகள், கல்வி என களை விவசாயிகள் களைகளை அழிக்க போராடுகின்றனர், களைகளை அழிக்க போராடுகின்றனர், சரியா? களைகளை அழிக்க போராடுகின்றனர், சரியா பிள்ளைகள்? தாய் இனி நாங்கள் அடுத்த விடயத்தை பார்க்கலாம், சரியா பிள்ளைகள்? தாய் பாருங்க, வேலை 5வது சொல் வேலை. அப்ப மீனவர்கள் வலை வீசி மீன்களை பிடிக்கின்றனர், மீனவர்கள் வலை வீசி மீன்களை பிடிக்கின்றனர். அல்லது அதோ மீனவர்கள் வலை வீசுகின்றனர், அல்லது வலை வீசுவதற்கு தயாராகின்றனர். ரைட், ஏதோ ஒரு வசனம் கருத்துடையதாக என. அப்ப மீனவர்கள் வலை வீசி மீன்களை பிடிக்கின்றனர், வலை வீசி மீன்களை பிடிக்கின்றனர், மீனவர்கள் வலை வீசி மீன்களை பிடிக்கின்றனர், மீனவர்கள் வலை வீசி மீன்களை பிடிக்கின்றனர், சரியா பிள்ளைகள்? மீனவர்கள் வலை வீசி மீன்களை பிடிக்கின்றனர், சரியா? ரைட். ரைட், வலை, இது வலை, இது வலை. அப்ப பாருங்க, வலை என்ன, வீட்டு வலை முறிந்து விழுந்தது, மரம் என்ன,
ரைட். அல்லது எனது வீட்டு வலை மிக பெரியது, எலி வலைக்குள் ஓடி மறைந்தது. இன்னொரு விதத்தில் எலி வலையினால் ஓடி ஒளிந்தது. வலை எலி மரத்தில் ஓடும், ஏன்னா வீட்டு வலை, வீட்டு வலையில் எலி ஓடித் திரிகின்றது. ரைட். அப்போ அதே எழுதி கொள்ளலாம், சரியா? அப்போ நாங்கள் எழுதுவோம், வீட்டு வலையில், வீட்டு வலையில் எலிகள் ஓடித் திரிகின்றன. வீட்டு வலையில் எலிகள் ஓடித் திரிகின்றன. சரியா பிள்ளைகள்? வீட்டு வலையில் எலிகள் ஓடித் திரிகின்றன. இனி வாளை. ரைட். வாளை மீன் என்னது? ஒரு வகை மீன் என்று பார்த்திருக்கிறார். ரைட். வாளை என வாளை, வாளை மீன், வாளை மீன் மிகவும் மிகவும் சுவையானது. வாளை மீன் மிகவும் சுவையானது. வாளை மீன் மிகவும் சுவையானது. சரியா பிள்ளைகள்? இது வாழை, வாழை மரம், வாழைப்பழம். என்ன? தினமும் வாழைப்பழம், வாழைப்பழம் உண்பேன் நான் தினமும். என்ன? நான் என்று முன்னு போடலாம். என்ன? நான் தினமும் வாழைப்பழம் உண்பேன். சரியா பிள்ளைகள்? அப்ப அதுல என்ன போடலாம்? நான் தினமும் வாழைப்பழம் உண்பேன். சரியா பிள்ளைகள்? பாருங்கோ, நான் தினமும் தினமும் வாழைப்பழம் உண்பேன். நான் தினமும் வாழைப்பழம் உண்பேன். சரியா பிள்ளைகள்? சரி. அப்ப பாருங்க, வலை, மீனவர்கள் வலை வீசி மீன்களை பிடிக்கின்றனர். வலை, வீட்டு வலையில் எலிகள் ஓடி திரிகின்றன. வீட்டு வலையில் எலிகள் ஓடி திரிகின்றன. வாழை, வாழை மீன் மிகவும் சுவையானது. வாழை, நான் தினமும் வாழைப்பழம் உண்பேன். நான் தினமும் வாழைப்பழம் உண்பேன். சரியா பிள்ளையே? அப்ப இந்த ஒலிபெயர்ப்பாட்டு சொற்கள் ரைட், அவற்றினுடைய கருத்துக்கு ஏற்ப வசனங்களை உருவாக்கி எழுதக்கூடியதாக இருக்க வேணும். இந்த ஒலிபெயர்ப்பாட்டு சொற்களை நாங்கள் இந்த சொற்களுடைய பொருளை உணர்ந்து அதற்கேற்ப வசனங்களை உருவாக்க தெரிய வேண்டும். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப நாங்கள் இந்த ஒலிபெயர்ப்பாட்டு சொற்களை நன்றாக வாசிப்போம், நன்றாக அதனுடைய பொருளை மனனம் செய்து வச்சிருப்போம், அது பற்றிய வசனங்களை உருவாக்கி எழுத பயிற்சி கொள்வோம். சரியா? இந்த விடயங்கள் உங்களுக்கு இந்த பயிற்சிக்கு ஒலிபெயர்ப்பாட்டு சொற்களை வாசிக்கவும் அவற்றினுடைய பொருள்களை கூறவும் அந்த சொற்களை வைத்து வசனங்களை உருவாக்கவும் உங்களுக்கு சிறந்ததொரு வழிகாட்டியாக அமையும். அந்த வகையில் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி பிள்ளைகள். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.